முருகா, மூணு நாளா உனக்கு எல்லா அபிஷேகமும் பண்ணும், நீ கண் திறக்கல. எங்க கண்ணீரால உன் காலை கழுதணும், நீ கருணை காட்டல. முருகா, எங்க மகனுக்கு இந்த ஆயுசு முடியுது. அவனை நீ திருப்பி தருவேங்கிற நம்பிக்கை எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது. வேலனே எங்க குழந்தைக்கு காரணமாய் தாங்கிற பழி ஒண்ணு வந்து சேர்றதுக்குள்ள நாங்க வந்துட்டு வந்துடுறோம். முருகா வந்துடுறோம். எங்க மகனே உண்மையில இருக்கிற நம்பிக்கை இழந்து எங்களால உயிர் வாழ முடியாது. அதனால நாங்க தாகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை எங்க மகனை கண்ணுக்கு முன்னால கொண்டு வந்து காட்டுறேன். அவரை காப்பாத்துற மாதிரி எங்களை காப்பாத்த வேண்டாம். அதுக்கு முன்னாடி எங்க மகனை கண்ணுல காட்டு. என் மகனை காட்டு முருகா. காட்டு முருகா, காட்டு முருகா. என் மகனை கொண்டு வந்து காட்டு முருகா. காட்ட மாட்டியா? காட்ட மாட்டியா? என் மகனை காட்டு முருகா. என் மகனை காட்டு. காட்டு. என்னுடைய 8 வருஷத்து ஆசையத்தான் நீ நிறைவேற்றி வைக்கல. என் மகனை கண் முன்னால கொண்டு வந்து காட்டி எங்களுடைய இறுதி ஆசையாவது நிறைவேற்றி வை முருகா. வந்ததால் வருவதால் வரப்போவதால் தானே எனக்கு தர்மராஜன் என்ற பெயரும் உண்டு. அதனால் தானே மும்முத்திகளான அயனோ இல்லை அரியோ இல்லை அரணோ கூட என் தொழிலில் தலையிடுவதில்லை. யமதர்மரே, யாம் யார் என்பதை புரியாமலே பேசுகிறேன். எம் தந்தை கைலாசபதியே எமது உயிர், அகிலாண்டேஸ்வரி அன்னை பராசக்தியே எமது உள்ளம், பரந்தாமனும் படைப்பவனும் 16 உலகங்களும் 8 திசையும் 7 கடலுமே எமதுடன் என்பதை உணர்ந்து கொள்ளும். ஆகவே நமது சரண கமலாலயத்தில் சரணடைந்த இச்சிறுவனின் உயிரை பறிக்க நினைத்தால் உமது விதியை மாற்றி அமைக்க எம்மால் முடியும்.
அப்போது அயனோ இல்லை, ஹரியோ இல்லை, அருணோ, அம்மும்மூர்த்திகளில் எம் மூர்த்தியும் உம்மை காக்க வர மாட்டார். நீர் சிந்தித்து முடிவுக்கு வர இன்னும் சில வினாடிகள் உமக்கு அவகாசம் அளிக்கும். ஆயிரம் சொன்னாலும் உயிரை பறிக்காமல் இங்கிருந்து போக மாட்டேன். நெல்லும் இனியும் போரடி எடுத்து வைத்தால் காலனே, அந்த அடியே உமக்கு காரணாகிவிடும். காலனுக்கு ஒரு காரணா, அது இந்த வேலனா, அதுவும் என் சிவபெருமானின் பாலனா. மேலே உனக்கு வேலை வந்து விட்டது. மும்மூர்த்திகளே, என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். தாயே, தந்தையே, மாமா, பிரம்மதேவரே, உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன். கந்தவேலா, பிரணவத்துக்கு பொருள் தெரியாத காரணத்தால் எனக்கு குட்டு வைத்தாய், கொடுஞ்சிறையில் தள்ளினாய். எதற்கு பொருள் தெரியாததால் இவளுக்கு இந்த நிலை? பக்திக்கு பொருள் தெரியாததால் வந்த வினை. அதை புரிய வைப்பதை விட்டுவிட்டு இப்படி சிறைப்படுத்தி விட்டால் விதிமுடிக்கும் வேலையை யார் செய்வது? பழங்கதையை மறந்து விட்டீரா? கோபிக்க வேண்டாம் குமரா, வேண்டுகோள் விடுத்தேன தவிர விவாதிக்க வரவில்லை. மகா பிரபு, என்னை வம்பிலே மாட்டிவிட வேண்டாம் என்று வரும்போதே சொன்னேனே, கேட்டீர்களா? யமதர்மா, நீ பெரிய தவறு செய்து விட்டாய். முருகன் என்பவன் யார்? என் மருமகன், பெற்ற தந்தைக்கே பிரணவத்துக்கு பொருள் கூறிய பெரிய யானை, நூறாயிரம் யானைகள் பலம் கொண்ட சூரபத்மனையே இரு கூறாக பிறந்தவன். பேசாமல் அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு வந்த வேலையை முடித்துக் கொண்டு போகும் வழியை பார். என்ன கார்த்திகேயா, சூதுக்கலையை கற்றுணர்ந்த மதுசூதனரே, உமது சூழ்ச்சிக்கலையை நாடும் அறிவே. மன்னிப்பு கேட்பதாம் வந்த காரியத்தை முடித்துக் கொண்டு போவதா? போற்றியே எனது நோக்கத்தை மாற்றியோட நினைக்கிறீர். அப்படித்தானே மாமா? மைந்தா, பிரம்மதேவர் பேசினார், நீ எதிர்த்து பேசினார். என் மைத்துனர் மகாவிஷ்ணுவையும் நீ மதிக்கவில்லை. சிறுபிள்ளை என்பதை நிரூபித்து விட்டாய். சிறுபிள்ளை தான் தந்தையே, ஆயினும் நான் ஒருவன் மட்டும்தான் ஆண் பிள்ளை. இவ்வளவு ஆணவமா? சுவாமி, குமரா, என்ன இது? ஆணவம் பேசவில்லை தாயே, உண்மையைத்தான் பேசுகிறேன். நான் உங்கள் கருவிலே உருவானவனா? இல்லை. தந்தையின் நெற்றிக் கண்ணில் பிறந்தவன் தானே? நிச்சயமாக. அப்படி என்றால் நான் ஆண் பெற்ற பிள்ளை அல்லவா? உண்மைதான். ஆண் பெற்ற பிள்ளை ஆண் பிள்ளைதானே? நான் அதைத்தான் சொன்னேன். வேணா, நீ என் மருமக பிள்ளை என்பதை நிரூபித்து விட்டாய். மைத்துனரே, சும்மா இரும். உனக்கு பிரணவத்துக்கும் அவன் தான் பொருள் சொன்னான், தன் பிறப்புக்கும் அவன் தான் விளக்கம் சொல்கிறான். இல்லையா பிரம்மா? பிரபு, முதலில் இவன் விடுதலை பற்றி பேசுங்கள். மகேஸ்வரா, உங்கள் குடும்ப சண்டையை கொஞ்சம் நிறுத்திவிட்டு என் கடமையை செய்ய அனுமதியுங்கள். குமரா, ஒரு சிறுவனுக்காக யமனை சிறைகளை அடைத்து வேதங்களையும் விதிகளையும் மாற்ற நினைப்பது தவறு. ஆமாம் சரவணா, உன் தந்தை சொல்வதுதான் நியாயம். மகேஸ்வரி, நீங்களும் எடுத்து சொல்லுங்களே. ஆம் குமரா, வேதங்களையும் விதிகளையும் மாற்ற எண்ணாதே. அன்னையே, உங்களின் அபிமான பக்தரான அபிராமப்பட்டர் அமாவாசை சிதியை பௌர்ணமி என்று தவறாக கூறி மரணத்தின் வாயிலில் நின்றபோது அவரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தங்கள் காதிலே அணிந்திருந்த தாடங்கத்தை கழற்றி வானத்திலே வீசி அதுவே நினைவு, அவ்வொளியே நிலவொளி, அந்நாளே பௌர்ணமி என்று கூறி அவரை தாங்கள் காப்பாற்றவில்லையா? மருகா, பொதுவாக பெண்களுக்கு இரக்க குணம் அதிகம். உன் அன்னை என் தங்கை, அவளும் ஒரு பெண் தானே. பட்டருக்கு உயிர் பறிபோய் விடுமோ என்று பயந்து அவசரப்பட்டு அப்படி ஒரு காரியத்தை செய்து விட்டாள். அன்னை அவசரப்பட்டார்கள், ஆனால் அதே காரியத்தை நீங்கள் ஆற அமர யோசித்து திட்டமிட்டே செய்தீர்கள். எதை சொல்கிறாய்? இரணியனுக்கு எந்த மனிதனாலும் மிருகத்தாலும் மரணம் இல்லை என்பதை உணர்ந்து இரண்டுமே இல்லாத நரசிம்மம் என்ற ஒரு புது பிறவியை எடுத்து அவன் ரத்தத்தை குடித்து உமது பக்தன் பிரகலாதனை காப்பாற்றவில்லையா? மைந்தா, அவர் புதிதாக பிறவி எடுத்தாரே தவிர உன்னை போல் பூமியில் இறப்பையெல்லாம் தடுத்து நிறுத்தவில்லையே. அந்த வகையில் பார்த்தால் எனக்கு தாங்கள் தான் குரு தந்தையே. என்ன சொல்கிறாய்? உமது பக்தன் மார்க்கண்டையனை காப்பாற்ற காலனை காலால் எட்டி வைத்துக் கொண்டீரே, அப்போது பூமியில் இறப்பே இல்லாமல் போகவில்லையா? நான் அப்படியா செய்தேன்? மைந்தா, சர்வேஸ்வரனை எதிர்த்து பேசுகிறார். எதிர்த்து பேசவில்லை தாயே, உண்மையை எடுத்துச் சொல்கிறேன். அபிராமபட்டருக்காக அமாவாசையை மாற்றலாம், பிரகலாதனுக்காக பிறவையை எடுக்கலாம், மார்க்கண்டையனுக்காக மரணத்தையே நிறுத்தலாம். இப்படி உங்கள் பக்தர்களுக்காக நீங்கள் வேதங்களை மாற்றலாம், விதிகளை மீறலாம், விளக்கங்களை கூறலாம். ஆனால்
நான் மட்டும் என் பக்தர்களுக்காக வேதங்களை மாற்றக்கூடாது, விதிகளை மீறக்கூடாது, விளக்கங்கள் கேட்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு நீதி, எனக்கு ஒரு நீதி. அப்படித்தானே? இறுதியாக சொல்லுகிறேன், என்னை வழிபடும் குடும்பத்தை எப்படியும் வாழ வைத்தே தீர வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறேன். பரம்பொருளே, பராசக்தியே, பரந்தாமரே, படைப்பவரே, உங்கள் முடிவு என்ன? பொறுமையோடு பேசி வாங்க வேண்டியதை போராடி வாங்கும் நிலைக்கு என்னை ஆளாக்கி விடாதீர்கள். சொல்லுங்கள், சொல்லுங்கள், சொல்லுங்கள். இப்படி அசுரர்களை அழிக்கவும் ஏவலம் செய்தோரை அடக்கவும் விஸ்வரூபம் எடுத்த நீ உன் பக்தனை காக்க பதைத்து எழுவாய். மீண்டும் உன் விஸ்வரூபத்தை காணலாம் என்றுதான் உன்னை கொதித்தட செய்தோம். ஆமைந்தா, அதற்காகவே உன்னை எதிர்த்து பேச நமனுக்கு கூட உன் தந்தையார் கட்டளையிட்டார். பிரபு, இது மும்மூர்த்திகளும் சேர்ந்து நடத்திய திருவிளையாடு. ஆமைந்தா, உனக்கு என்ன வேண்டுமோ கேள். தந்தையே, இதுவரை இதிகாச புராணங்களிலே இல்லாத ஒன்றை நான் கேட்கப் போகிறேன். இந்த வினாடி முதல் முருகா முருகா என்று உள்ளன்போடு யார் என்னை வணங்குகிறார்களோ அவர்களையெல்லாம் காதன் என் அனுமதியின்றி நெருங்கவே கூடாது. பிரபு, சரவணா, உன் பக்தனை காப்பாற்ற இவ்வளவு போராடிய நீ அவனுக்கு அற்பாயுளை கொடுத்து ஏன் அந்த குடும்பத்தையே அல்லலுக்கு ஆளாக்கினாய்? அன்னையே, ஒரு முருகன் அடிமைதான் தனக்கு கடவுளாக வர வேண்டும் என்று விரும்பிய எனது பக்தை அவள் குழந்தைக்கு மட்டும் அறிவும் அழகும் வேண்டும் என்று கேட்டாளே தவிர எனது அடிமையாய் இருக்க வேண்டும் என்று கேட்கவில்லை. அதற்கே இந்த சோதனை. அவர்கள் குடும்பத்தோடு என்னை சரணடைந்து விட்டதால் அந்த குழந்தைக்கு ஆயுளை அதிகரிக்க விரும்பினேன், அதில் வெற்றியும் கண்டேன். அந்த முருகன் அடிமைகளுக்கு இந்த முருகன் அடிமையாகிவிட்டார். அப்பப்பா, பக்தர்களை காப்பதில் மட்டுமல்ல சோதிப்பதிலும் எங்களை எல்லாம் மிஞ்சி விட்டாய். மருகா, நீ மும்மூர்த்திகளும் சேர்ந்த முழு மூர்த்தியப்பா. உண்மைதான் பிரபு, உண்மைதான். மைத்துனரே, நீர் என்ன சொல்கிறீர்? என்ன இருந்தாலும் அவன் நான் பெற்ற பிள்ளை அல்லவா? என்னருள் பெற்ற பிள்ளை மைத்துனரே. உண்மைதான் உமா, அவன் நம் பிள்ளை, நம் பிள்ளை. மைந்தா, உனது புகழ் என்றென்றும் வாழ்க, வளர்க. அழியமே, கோபுரத்து மேல இருந்த போது மகனே சரவணான்னு மயக்கம் போட்டு விடுந்தேன். இப்பவும் சரவணான், ஏதாவது கனவு கண்டியா? ஆமாங்க, முருகன் நம்ம சரவண காப்பாத்திட்டான். சரவண இருக்கு இடம் கூட தண்ணி போச்சு. வாங்க போலாம். சரவணா, 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 அப்பா, சரவணா, அப்பா, சரவணா, அம்மா, அம்மா, எதுமை தோட்டத்துக்கு தோந்தது அது யமன் தான் நினைக்கு. ஓடி வந்து முருகா என்னை காப்பாத்துன முருகங்கால இறக்கி கட்டி பிடிச்சுக்கிட்டார். அப்படியே மயக்கம் ஆயிட்டேன். அப்புறமா என்ன நடந்ததுன்னே தெரியாதுமா. எனக்கு தெரியும்ப்பா, முருகன் யமன் கூட போராடி உயிரியை காப்பாத்திட்டான். இனிமே நமக்கு எந்த குறையும் வராது. நமக்கு மட்டும் இல்லப்பா, நெஞ்சில் முருகால் நினைக்கும் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார். உண்மைதான்ப்பா. சரவணா, நீ பெரிய புத்திசாலி, அறிவாளி. முருகா, முருகா, இதே மாதிரி ஊர் உலகம் எல்லாம் என் மகனை பெரிய அறிவாளி புத்திசாலி. வரும்போது நான் சொன்னதை மறந்துட்டீங்களா? குழந்தை இப்படித்தான் இருக்கணும்னு நான் கேட்டதுனால தானே இவ்வளவு பெரிய சோதனை. இனிமே இவன் எப்படி இருக்கணுங்கிறத அவங்கிட்டே ஒப்படைச்சிருவோம்.